அனைவருக்குமே அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேர்மன் வாங்கல மறுபடியும் நம்ம பண்ணுறோம். சரியாக எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன், அதாவது குட் மார்னிங். அப்போ தான் நான் எழுச்சேன். சரி, வீடியோ எடுக்கலாம்னு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி ரொட்டீன் வந்து உங்களுக்கு தனியாக வரும். எல்லாருமே மன்னிச்சிருக்க, கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் அப்புறமா அந்த கிளீனிங் ஒர்க் வந்து நான் தனியாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதை வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் கண்டிப்பாக. இத்தனை நாள் இப்போ வந்து மண்டே, மூணு நாளாக நம்ம வீடியோ போடல, புதன்கிழமை வர வீடியோ போடலை. அந்த வீடியோ எல்லாமே சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன், போட்டுருவோம். ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே பவர் கட்டு, வீடியோ எடிட் பண்ணி போட முடில, வீடியோ எடுக்க முடில, லைட்டிங் இல்லை, ஒரே ப்ராப்ளம். இன்றைக்கி தான் இப்போ தான் கரண்ட் வந்திருக்கு. அதுவும் எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரில, ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு 29ஆம் தேதி ஏதோ ஒரு புயல் வருதாமே, அதுக்கு என்ன ஆக போகுது தெரில. முடிஞ்ச அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு இப்போ அந்த ரூமில் வந்து ட்ரெஸ் எல்லாமே நான் நல்லா கழிச்சு வச்சுருக்கேங்க. இந்த பார்த்திங்கன்னா இந்த மூட்டை எல்லாமே கொடுக்க வேண்டிய மூட்டை. இன்னுமே ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம், வேஸ்ட்டெல்லாம் கழிச்சிட்ருக்கோம். ஏன்னா வீடை ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணணும். நம்ம போடாத ட்ரெஸ்லாம் நிறையா இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாமே கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இடம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ பீரோலாம் ஃப்யூச்சரில் வாங்கணும். என்கிட்ட பீரோ கிடையாது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கபோர்டில் தான் வச்சுருக்கிறேன். அதனாலே நம்மளால் ஒரு நல்ல ட்ரெஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்க முடியாது. ஃப்யூச்சரில் வாங்கலான்னு இருக்கேன், ஆனால் இதுவும் இடம் பார்த்தாது இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாமே எல்லாமே எல்லா ட்ரெஸ்ஸுமே தூக்கி போடுறேன் நான். ஆனால் சில ஞாபகங்கள் ட்ரெஸ் மட்டும் வச்சுருக்கேன். எப்படின்னா அம்மா வாங்கி தந்துருப்பாங்க காலேஜ் டைமு, ஃபஸ்ட் டைமு கொடுத்துருப்பாங்க. நான் வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எங்கள் ஹாஸ்டலில் நான் படித்தனால அங்கேருந்து நான் கிளம்பி வரும்போது குளோரியை ஞாபகமாக வச்சுக்கோன்ட்டு சட்டை இல்லை சுடிதார் டாப்பெல்லாம் சின்ன வயசில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பழசை நம்ம மறக்கக்கூடாது, நம்ம பின்னாடி வந்த நிலமையை வந்து திரும்பி பார்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அதெல்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாமே என்னுடைய ஞாபகங்களுக்கு கடந்தது. அது மாதிரி சில விஷயங்கள் மட்டும் இருக்கிற ட்ரெஸ்ஸை மட்டும் இன்னும் நான் பத்திரமாக தான் வச்சுருக்கேன். அது அப்படி தான். ஓகேங்க, அதான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக வந்துடும். இப்போ நம்ம இது ரொட்டீன் ஒரு பக்கம் நான் எடுத்துகிட்ருக்கேன், க்ளீனிங் ஒர்க் தனியாக எடுத்துகிட்ருக்கேன். எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு வந்துடும் வீடியோ. இதை வந்து நான் 8th படிக்கும்போது ஸ்கூலில் வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் ஷர்ட்டு வந்து பாவடைக்கு இது தருவாங்களாமா, ஸ்கர்ட்டு, அதுதான் இது. இதில் வந்து ரெண்டு பாவடை தைக்கலாம். நான் 8th படிக்கும்போது இப்படி எருமமாடமாக தான் இருந்தேன். அதாவது 8th வந்து நான் இப்படியே தாங்க இருந்தேன், அதே தான் அப்படியே அதே சொல்லு அதே சைஸில் இருக்க அதே சைஸில் தான் இன்னொருத்தேன். இதில் ரெண்டு ஸ்கர்ட்டு தைக்கலாம். என் ஃப்ரெண்டோடைய பிரதர் வந்து கடை வச்சுருக்கிறாரு, அவர் ஸ்கர்ட்டெல்லாம் தைச்சு தரேன்னு இருக்காங்க. அங்கே தான் ரெண்டு ஸ்கர்ட்டு தைக்க போகிறேன். வீட்டில் போட்டுக்கலாம், நம்ம சேனல்லையும் அடிக்கடி நம்ம பாவடை சட்டையில் வந்தால் பழக்கம், அதனால எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, 8th வச்சிருந்தோம்னா எத்தனை வருஷம் ஆகுதுங்க? அதெல்லாம் கணக்கு போட முடியாது. 15 வருஷமா இருக்கு நினைக்கிறேன். சோயா பிரியாணி செய்யணும். நான் செய்யணுமா? நீங்கள் செய்யணும்? இல்லை நான் செய்கிறேன், நீ எப்படி செய்யணும் மட்டும் சொல்லு ஃபஸ்ட்டு. ரோபப்பூக்கில் தானே செய்யணும். ஆமாம் ஆமாம், அது மாதிரி சொல்லு. ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, அதுலேருந்து சொல்லலாம். நான் சொல்கிறத விட செஞ்சு காட்டிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்க. இப்போ வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சோயா பிரியாணி தாங்க நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம், அதுக்கடுத்தது மராத்தி மொக்கு, அப்புறமா பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், பெருஞ்சீரகம், சிறு சீரகம் எல்லாமே போட்டாச்சு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு, நான் வந்து உப்பு எப்போவுமே உங்களுக்கு தெரியும், நான் எல்லா காயும் வதக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். 2 தக்காளி தான் இருந்துச்சு, அதனால 2 தக்காளி போட்டிருக்கேன் நான். தக்காளி நிறையா கூட போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் 2 தக்காளி பதிலாக நீங்கள் ஒரு 3 தக்காளி 4 தக்காளி சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இ
இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் வந்து அதில் ஆட் பண்ணுறேன். இடித்து சேர்த்தா நல்லா மணமாக தான் இருக்கும். மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா இந்த மூணு தாங்க நான் சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள். அதுக்கு அடுத்தது ஊற வச்ச சோயா, இதெல்லாம் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது புதினா. போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். நாங்கள் வந்து இப்போது அரிசி வந்து ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நான் வச்சுருக்கிற அளவுக்கு வந்து ரெண்டு கப் எடுத்தேன். நான் என்ன பண்ணேன்னா ரெண்டே கால் அளவு தண்ணி வந்து ஊற்றுறேன். எப்பயுமே தண்ணி வந்து நம்ம ரெண்டு கப்பு அரிசி எடுத்தோன்னா நம்ம மூணு கப்பு ஆட் பண்ணால் குழஞ்சி தான் போவோம். நான் அது மாதிரி பண்ண மாட்டேன். எல்லாருடைய சமையலும் ஒரு விதமாக இருக்கும். நான் எப்படி சமைப்பேனோ அதை தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ரைஸ் குக்கரை வந்து மூடி வச்சாச்சு. வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க செஞ்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாப்பாடு குழையாமல் நல்லா நம்மளுக்கு நல்லா தனித்தனியாக இருக்குது. அதுக்கு அடுத்தது லெமன், கொத்தமல்லி இதை போட்டு நம்ம இறக்க போகிறோம். அவ்வளோதான் நம்மளுக்கு சுவையான ஒரு சோயா பிரியாணி ரெடியாச்சு. ரொம்ப சிம்பிள், நான் ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன். அதை தான் இன்றைக்கி வந்து வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி வந்து அவுட் புட் வந்திருக்குன்ட்டு. அதுக்கு அடுத்தது லெமன் புழிஞ்சு விட்ட பிறகு கொத்தமல்லி இலை மேலே தூவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய சோயா பிரியாணி. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த சிம்பிளான சோயா பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இன்றைக்கி வந்து வாழ்க்கையின் தத்துவங்களில் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு குட்டி கதை வந்து நான் சொல்லிடுறேன். ஒரு ஒத்தடி பாதை இருக்குது. அந்த ஒத்தடி பாதையில் வந்து நிறைய பேர் நடந்து போகிறாங்கங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து வெறும் காலோட வராரு. இன்னொருத்தர் நடந்து வரும்போது அவருக்கு வந்து முள்ளு குத்திடுது, முள்ளு குத்தி ரத்தம் வருது. இன்னொருத்தவங்க நடந்து வரும்போது நிறைய கற்கள் குத்தி அவங்களால நடக்க முடியாமல் காயத்தோடு போகிறாங்க. சில பேர் வராங்க தடுக்கு கீழே விழுந்துறாங்க. இன்னும் பலர் வரும்போது ஒருத்தவங்க அதுக்கு தேவையான வசதிக்கு ஏற்ற ஷூவு அந்த பூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நடந்து வராங்க. அவங்க காலில் எந்த அடியும் படலை, அதுக்கேற்ற மாதிரி போயிடுறாங்க. இன்னும் சிலர் நடந்து வரும்போது அவங்க தேவையான காலணிகள் எல்லாம் வச்சுருக்காங்க, அதையும் போட்டுட்டு கடந்து வந்து ஈஸியாக போயிடுறாங்க. இன்னும் சில பேர் நல்லா வண்டி எல்லாமே ஏற்பாடோடு வராங்க. அவங்க நடந்து போகிற அவசியமே இல்லாமல் சுலபமாக போயிடுறாங்க. இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப். நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுக்கு ஒரு பாதை கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையில் வந்து நிறைய விதமான மக்கள் நடந்து போவாங்க. இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரே வழி இருக்குது நிறைய விஷயங்களில். சில பேர் அதை வந்து சுலபமாக போய் அடைஞ்சிருவாங்க, சில பேருக்கு லக்லேயே போயிடுவாங்க, சில பேர் கஷ்டப்பட்டு மேலே உருண்டு புரண்டு வருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோன்னா நிறைய பேர்கிட்ட ஒப்பிட்டுருவோம். ஒப்பிட்டு நம்ம சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா ஈஸியாக நான்